இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே, ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதம் முழுவதும் சேர்த்து கொள்ளுதல் தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதிலும் இன்றைக்கி குறிப்பாக குழந்தை இல்லாதவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்முடைய ரீஜனல் ஃபோக்கஸ் பஞ்சாப் மாநிலத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். பஞ்சாப் மாநிலத்தில் வந்து விவசாயம் ரொம்ப செழிப்பாக இருக்குது. அதுவும் நம்ம விவசாயிங்கனாலே நமக்கு வந்து அவங்களுடைய கடின உழைப்பு, அவங்க டிராக்டர் ஓட்டுறது, ஏர் உழுறது எல்லாமே நமக்கு வந்து நினைவுக்கு வரும். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, விவசாயிங்க பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இந்த நாட்டோட சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நீங்கள் தான் எங்களுக்கு உணவு தரீங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே பிரார்த்தனை செய்கிறோம். நம்முடைய ரீஜனல் ஃபோக்கஸ் பஞ்சாப் அப்படிங்கிறதுனால பஞ்சாபிலிருந்து ஜீவனுள்ள சாட்சிகள், பாடல்கள் எல்லாத்தையும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியில் ஷீதல் நம்ம கூட இணைகிறாங்க. இவங்க சைகை மொழியில் நமக்கு மொழிபெயர்ப்பாங்க. இந்த நிகழ்ச்சி முழுக்க அவங்க சைகை மொழியில் நமக்கு மொழிபெயர்க்க போகிறாங்க. பஞ்சாப் மாநிலம் கோதுமை கிண்ணம் அப்படின்னு அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லை, பஞ்சாப்பில் கிடைக்கக்கூடிய உணவு வகைகள் வந்து ரொம்ப டேஸ்டான உணவு வகைகள் அங்கே இருக்குது. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் கடுகு கீரை, மக்காச்சோள சப்பாத்தி, அப்புறம் லஸ்ஸி. சொல்லும்போது எனக்கே நாக்கில் எச்ச ஊறுது. அந்த அளவுக்கு டேஸ்டான ஃபுட் எல்லாமே இங்கே வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து விதவிதமான புகழ்ச்சி பாடல்கள்லாம் வந்து பஞ்சாப் மாநிலத்தில் இருக்குது. இங்கே உள்ள மக்கள் வந்து அவங்களுடைய அன்பை வந்து விதவிதமாக வந்து வெளிப்படுத்துகிறாங்க. நேயர்களே, இப்போ உங்களுக்காக பஞ்சாப்லேருந்து ஒரு ஸ்பெஷல் பாட்டு உங்களுக்காக வந்துட்டுருக்கு. பார்த்து கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள். Yeah.
அழகான பாட்டு, ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. இந்த பாடலை பாடின எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நண்பர்களே, இந்த மாதிரி பாடல்கள் உள்நாட்டிலேயும் வெளிநாட்டிலேயும் இருக்குது. எங்கள் நிகழ்ச்சியில் அதை நீங்கள் வந்து பங்கு பெற செய்யணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நீங்கள் எங்களுக்கு நன்கொடையும் அனுப்பலாம். நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டை போய் பாருங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/give-to-cbn. நண்பர்களே, நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு பஞ்சாபிலிருந்து ஒரு ஜீவனுள்ள சாட்சியை நம்ம பார்க்க இருக்கோம். இடைவேளைக்கு பிறகு ஒரு புதிய வாழ்வு ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் உங்களுக்காக தேசிய பிரதேசங்களின் நிறத்தை தேசிய டிவியின் மேடையில் கொண்டு வருகிறது. ஜூன் மாத வெயிலில் வீட்டில் அமர்ந்து கொண்டே நீங்கள் பஞ்சாப், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் ஸ்ரீலங்காவை சுற்றி பாருங்கள். உண்மை சம்பவங்களை பாருங்கள். பாடல் குழு பாடுவதை கேளுங்கள். மேலும் சரித்திரபூர்வமான தேவாலயங்களை சுற்றி பாருங்கள். ஜூனில் ஒவ்வொரு புதன்கிழமையும் புது இடங்களுக்கு செல்லுங்கள். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து ஒரு புதிய வாழ்வின் ரீஜனல் ஃபோக்கஸை பார்ப்பதற்காக சிபிஎனுக்கு உதவுங்கள். வெல்கம் பேக் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பொதுவாகவே நமக்கு குழந்தை இல்லை அப்படின்னா நம்ம குடும்பத்துலேயும் சரி, வெளியில் இருக்கவங்களும் சரி, நம்மளை நிராகரிக்க ஆரம்பிப்பாங்க. அதுவும் குறிப்பாக ஒரு சுப காரியங்களுக்கு நம்ம போகும்போது இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கு இதை அனுபவித்தவங்களுக்கு தான் அதோட வேதனை வந்து தெரியும். கிராமங்களில் தான் இது இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, சிட்டிலையுமே இதே மாதிரியான நிலைமை தான் இருக்குது. எல்லோரும் புறக்கணிக்கும் போது நமக்கு ரொம்ப அது வந்து கஷ்டமாக இருக்கும். அதை எப்படி அதுலேருந்து வர்றது? அதுவும் குறிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒரு காரணம் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு காரணத்தை சொல்லி இதனால தாங்க இவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த வேதனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் வந்து அமிர்தசரஸ்லேருந்து பீரோ அவங்க சந்திச்சிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, இதனால் எல்லாரும் அவங்கள நிராகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, ரொம்ப மோசமாக நடந்திருக்காங்க. ஆனால் அதுலேருந்து இவங்க எப்படி மீண்டு வந்தாங்க, பிறகு எப்படி அவங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைச்சிது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். அமிர்தசரஸை சேர்ந்த ஒரு குடும்பத்தில் பிறந்த பீரோவின் குழந்தை பருவம் ஏழ்மையால் நிறைந்திருந்தது. அவர்களுக்கு திருமணமான போது கஷ்டங்கள் இன்னும் அதிகமானது. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. எனக்கு குழந்தை இல்லை. என் மாமியார் சில நேரம் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவாங்க, சில நேரம் பாபா கிட்ட கூட்டிட்டு போவாங்க, சில நேரம் மந்திரவாதி கிட்ட கூட்டிட்டு போவாங்க. இத்தனை இடத்துக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமும் கூட எனக்கு குழந்தை இல்லை. அதனால் என் மாமியாரும் என் கணவரும் என்னை ரொம்ப திட்டுனாங்க. என்னை மலடின்னு என் மாமியாரும் சொன்னாங்க, என் கணவரும் சொன்னார். உன் வயசில் கல்யாணம் ஆனவங்கள்லாம் குழந்தைங்க பிறந்த அந்த பிள்ளைங்களும் பெரியவங்களாயிட்டாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. இந்த வசை பேச்சுகள் பீரோவின் மனநிலையை மிகவும் பாதித்தது. ஆகையால் அவர்கள் மிகவும் கவலையாக இருந்தார்கள். எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. அப்போல்லாம் வந்து நான் முகத்தை மூடிட்டு எப்போதும் அழுதுகிட்டே இருப்பேன். 3-4 நாட்கள் ஆனாலும் நான் சாப்பிடவே மாட்டேன். ஜனங்க என்னை மலடி மலடின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதோடு அவங்க கூட என்னை சேர்த்துக்கவும் மாட்டாங்க. இதை விட நான் செத்துடுறதே நல்லதுன்னு அழுதேன். பீரோ தன் நிலைமையை தன் தாயார் வீட்டில் அழுது சொன்னபோது அவருடைய சகோதரர் அவரை சர்ச்சுக்கு கூட்டி சென்றார். என்னோட சகோதரன் என்னைய சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனப்ப எனக்காக அங்கே ஜெபம் பண்ணாங்க. அப்போ எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. அப்புறம் பாஸ்டர் வசனம் சொன்னப்ப அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு. அவளும் அழுது ஜெபம் பண்ணுனா. அப்போ தேவன் அவளுக்கு ஒரு பையனை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னார். அப்போ என் மனசுலேயும் எனக்கும் பையன் கிடைப்பாங்கிற நம்பிக்கை வந்துச்சு. நான் தொடர்ந்து ஜெபம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். எனக்குள்ள விசுவாசம் அதிகமாச்சு. வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் நான் ஜெபம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஜெபம் மற்றும் மருந்தின் மூலமாக பீரோவின் வாழ்க்கை மாற்றம் வந்தது. அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த சந்தோஷ செய்தியை சொல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது. நான் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணேன். நீங்கள் அம்மாவாக போறீங்கன்னு டாக்டர் சொன்னார். நான் வீட்டுக்கு வந்து வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொன்னப்ப இது நடக்கவே நடக்காதுன்னு சொன்னாங்க. இது எப்படி நடந்துச்சு? அப்போ நான் என் தேவனுக்கு எல்லாத்தையும் செய்கிற சக்தி இருக்குன்னு சொன்னேன். எனக்கு பையன் பிறந்தப்ப என் கணவர் என்கிட்ட நல்லா நடக்க ஆரம்பித்தார். நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தோம்.
எங்க விசுவாசம் இன்னும் அதிகமாச்சு. நாங்க தொடர்ந்து சர்ச்சுக்கு போயிட்டே இருந்தோம். அதுக்கு அடுத்த வருஷம் தேவன் எனக்கு இன்னொரு மகனையும் தந்து ஆசீர்வதிச்சாரு. இப்ப யாருமே என்னை அவமானப்படுத்துறது இல்ல, ஒதுக்கி வைக்கிறது இல்ல. அதுக்கு பதிலா அவங்க என்ன ரொம்ப மரியாதையா நடத்துறாங்க. நானும் என்னோட கணவர், என் ரெண்டு பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கேன். இன்று பீரோவுக்கு ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் இருக்கிறது. அவருடைய இரண்டு பிள்ளைகளும் நல்ல வேலைகளில் இருக்கிறார்கள். மேலும் முழு குடும்பமும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிறார்கள். அதோடு சுற்றியிருப்பவர்கள் கிடத்தில் நல்ல மதிப்பும் கிடைக்கிறது. என் வாழ்க்கையில நான் பைபிள் வசனத்துல பார்த்தேன், சங்கீதம் 113:9 மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாச்சியாக்கி வீட்டிலேயே குடியிருக்க பண்ணுகிறார். இந்த வசனம் என்னோட வாழ்க்கையில நிறைவேறினதை நான் பார்த்தேன். யாருடைய குறையும் பார்த்து அவங்கள ஒதுக்காதீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். தேவன் எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் படைச்சிருக்காரு. நன்றி பீரோ மேடம், நீங்க உங்களுடைய சாட்சியை எங்களோட பகிர்ந்துகிட்டதற்காக மிக்க நன்றி. பீரோ மேடத்தருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது ஒரு குறை இருந்துதான் அவங்கள நம்ம ஒதுக்கி வைக்கக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லை, தேவனாலே எல்லாம் கூடும் அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கை மூலமாக நம்ம கற்றுக்கிட்டோம். இது பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை தந்திருக்கும், ஒரு விசுவாசத்தில் நீங்கள் இன்னும் பலப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். பைபிளையுமே நம்ம குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியை பார்க்க முடியுது. ஆப்ரஹாம், சாராள், இவங்களுக்கு ரொம்ப வயசாயிருச்சு, இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஆப்ரஹாமுடைய அண்ணன் பெயர் வந்து ஆரான். அவருக்கு ஒரு பையன் இருக்காரு, அவர் லோத்து. ஆரான் இறந்து போனதுக்கு அப்புறமா லோத்தை ஒரு விதத்தில் ஆப்ரஹாம் தத்து எடுத்துக்கிறாரு, பையனாக வளர்க்குறாரு. ஆனால் காலம் போக போக ஒரு காலகட்டத்தில் லோத்தும் இவரும் வேற வேற வழியில் போகக்கூடிய நிலைமை வருது. இவ்வளோத்துக்கும் கர்த்தர் வந்து ஆப்ரஹாம்கிட்ட சொல்லுவார், நான் உனக்கு காட்டுற இடத்துக்கு போன்னு சொல்லும்போது கூட அவர் லோத்தையும் கூட கூட்டுட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு கட்டத்தில் லோத்துமே வந்து வேற வேற வழியில் போயிடுவாங்க, ஆப்ரஹாமும் லோத்தும் போயிடுவாங்க. அந்த சமயத்தில் ஆப்ரஹாம் தனிமையை உணர ஆரம்பிப்பார். குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுவார். அவரை கூடாரத்துக்குள்ளேயே இருந்து வருத்தப்பட்டு இருப்பார். ஆப்ரஹாம் போயிட்டு இருக்கும்போது அந்த ஆதியாகமும் 15 வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து கர்த்தர் சொல்லுவார், நான் உனக்கு மிகப்பெரிய பலனும் கேடகமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பெரிய வசனத்தை சொல்கிறாரு. நான் எப்படி பார்த்தா ஆப்ரஹாம் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனால் அவருக்கு அந்த சந்தோஷமே இல்லை. அவருக்கு வந்து குழந்தை இல்லையேங்கிற ஒரு ஏக்கம் தான் இருந்தது. அதனால் அந்த சந்தோஷத்தை அவரால் அனுபவிக்க முடியல. அவர் சொல்கிறாரு, இங்கே எல்லாத்தையுமே எனக்காக கொடுத்துருக்கீங்க, ஆனால் இதை வச்சு நான் என்ன செய்ய, இதனால் எனக்கு என்ன லாபம், எனக்கு என்னுடைய வாரிசாக ஒரு வேலைக்காரன் தானே இருக்க போகிறான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கு கர்த்தர் சொல்லக்கூடிய பதில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்காக நான் அந்த பைபிள் வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமும் 15:5-6, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணு, உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இந்த வசனம் மூலமாக அவர் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, உன்னுடைய சம்பாத்தியம் சொத்து எல்லாம் வேலைக்காரனுக்கு போகாது, அது உன்னுடைய வாரிசுக்கு தான் வரும். அவர் கூடாரத்தில் ரொம்ப சோர்ந்து போயிருக்காரு. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ கூடாரத்தை விட்டு வெளியில் வா, அதை விட்டு வெளியில் வா. இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். சோர்ந்து போய் இருக்கிற அந்த இடத்துலேருந்து அவர் வெளியில் வர சொல்கிறாரு, நீ வெளியே வந்து அண்ணாந்து பாரு, நட்சத்திரத்தை உன்னால் என்ன முடியுமா, கடற்கரை மணலை உன்னால் என்ன முடியுமா, அதே மாதிரி உன்னுடைய சந்ததி நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தையை ஆப்ரஹாம் விசுவாசிக்கிறாரு. அந்த விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்கிறாரு. இது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு நம்ம பைபிளில் பார்க்குறோம். அவருடைய விசுவாசம் அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்றைக்கி அதே கர்த்தர் உங்ககிட்டையும் அதுதான் சொல்கிறாரு. ஆப்ரஹாமிடம் பேசிய அதே தேவன், சாராளிடம் பேசிய அதே தேவன், பீரோ இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், அமிர்தசரஸ்லேருந்து பீரோ அவங்கக்கிட்ட பேசுகிற அதே தேவன் உங்ககிட்டையும் பேசுகிறாரு. என்னால் முடியாத காரியம் ஏதாவது இருக்கா, என்னை நம்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஆப்ரஹாமுக்கு எப்படி வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதே போல் அவருடைய சந்ததியை அவர் பெருக பண்ணினார். நேரம் வரும்போது அவருடைய சந்ததி நட்சத்திரங்களை மாதிரி, கடற்கரை மணலை மாதிரி இப்போவும் பெருகிட்டு தான் இருக்குது. கர்த்தர் வாக்கு மாறாதவர். அந்த வாக்கு மாறாத தேவன் உங்களுக்கும் வாக்கை தருகிறார். நீங்கள் அவருடைய வார்த்தையில் விசுவாசம் வையுங்க,
அவருடைய வார்த்தையை நம்புங்க. ஆண்டவர்கிட்ட தினமும் ஜபம் செய்யுங்க. ஜபம் ரொம்ப முக்கியம். ஜபத்தின் மூலமாக நம்ம ஆண்டவர்கிட்ட பேச முடியும், அவர் பேசுகிறத நம்ம கேட்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியலை அல்லது எங்களோடு இணைந்து ஜெபிக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைன் நம்பர் 9910401010. நண்பர்களே, இது இடைவேளைக்கான நேரம். இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ஒரு புதிய வாழ்வு பார்வையாளர்கள், இன்னைக்கே நீங்க புதிய வாழ்வு குடும்பத்தில் இணையறதுக்காக உங்களை நாங்க வரவேற்கிறோம். நீங்க புதிய வாழ்வு நிகழ்ச்சியை டிவி மற்றும் டிஜிட்டல் தளம் மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கும் எடுத்துக்கிட்டு போங்க. அப்படி நீங்க செய்யறதுக்காக ஒவ்வொரு மாதமும் நீங்க 50 ரூபாய் பங்களிப்பா தரலாம். உங்களுடைய பங்களிப்பை எங்களுக்கு தர்றதுக்கு நீங்க தெரியல தெரியற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி இன்னைக்கே ஒரு புதிய வாழ்வு குடும்பத்துல எங்களோட இணைஞ்சிருங்க. வெல்கம் பேக் நண்பர்களே. நம்முடைய ரீஜனல் ஃபோக்கஸ் பஞ்சாப் மாநிலத்தை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். நண்பர்களே, June 5 நம்ம உலக சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். உலக சுற்றுச்சூழல் வந்து ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா தேவன் இந்த உலகத்தை படைச்சி அதை பாதுகாக்கிற பொறுப்பை மனிதன்கிட்ட கொடுத்துருக்காரு. மனிதனை ஒரு பொறுப்பாளரை அவர் நியமிச்சிருக்காரு. அதனால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அந்த வகையில் நம்ம ராகேஷ் அவங்கள தான் பார்க்க போகிறோம். இவங்க நெஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இவங்க வந்து சிட்டுக்குருவிகளுக்காக நிறைய கூடுகள் வந்து தயாரிக்கிறாங்க. அதனால் லட்சக்கணக்கான குருவிகள் பெருகி இருக்குது. அது மட்டும் இல்லை, மறுசுழற்சி, இ வேஸ்ட், காலமாற்றம், இந்த மாதிரி இதில் இவங்க வேலை பார்த்துட்டு வராங்க. எப்படி இவங்க முதல்ல அதை தொடங்கினாங்க, ஏன் இதை ஆரம்பித்தாங்க, எப்படி இவங்களுடைய இலக்குகளை முடித்தாங்க அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். நான் பழைய டெல்லியில் இருக்கிற சாந்தினி ஷவுக்கில் பிறந்தேன். அங்கே எங்களுக்கு 3 மாடி வீடு இருந்துச்சு. எங்கள் வீட்டோட மாடியில் பல பறவைகள் வேற வேற கூடுகள் கட்டியிருந்துச்சு. சுவரில் சில செங்கல்கள் இல்லாததுனால அதுக்குள்ளேயும் சில குருவிகள் கூடு கட்டியிருந்துச்சு. நான் அங்க போய் அதுக்கு தானியங்களை வச்சுட்டு ஒரு கூடையில நூலை கட்டி கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துருப்பேன். குருவிங்க தானியத்தை சாப்பிட்றப்ப நான் வேகமா அந்த நூலை எழுப்பேன், கூட மூடிடும். நான் குருவிய பிடிச்சு அதுல கலர் கலரா பூசி பறக்க விடுவேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் கீழே வரப்ப என்னோட அப்பாவும் அம்மாவும் இதை செய்யக்கூடாதுன்னு என் காதை பிடிச்சு திருகுவாங்க. இந்த வேலையில நான் இன்னும் முன்னேறணும்னு தேவன் என் மனசுல ஒரு விதைய போட்டாரு. அதுக்கப்புறம் தானாவே ஆதரவுகள் கிடைச்சது. இந்த விஷயத்துல முன்னேற முடிஞ்சது. நாங்க ஈகோ ரூட்ஸ் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சப்போ அதோட பேரு நோவா ஆர்க்குன்னு வைப்போம்னு யோசிச்சோம். வெள்ளம் வந்தப்ப நோவா, தேவனே, ஆண்டவரை, அவன்கிட்ட இருந்த எல்லா விதமான விலங்குகளிலிருந்தும் ஒவ்வொரு ஜோடிய பேழையில வைக்கணும்னு தேவன் சொன்னாரு. சொன்னதுனால நாங்க வைப்போம்னு நினைச்சோம். உன்னோட பேழையில வைக்கணும்னு ஏன் ஆண்டவர் சொன்னாரு? ஆண்டவர் நினைச்சிருந்தா நோவா அப்புறம் அவங்க வீட்டுல இருந்த 8 பேரை மட்டும் காப்பாத்தி இருக்கலாம். அவர்தான் எல்லாத்தையுமே படைச்சாரு. அவர் எல்லாத்தையும் அழகா படைச்சிருக்காருன்னு ஆதி அகமத்துல நாம வாசிக்கிறோம். எல்லாத்தையும் ஆண்டவர் ரொம்ப அழகா படைச்சாரு. தேவன் அதுக்கான எல்லா வரங்களையும் எனக்குள்ள தந்திருந்தாரு. அதனால உண்மையாவே எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. என் குடும்பம் என் கூட நின்னுச்சு. என் மனைவி நின்னா, என் மகன் நின்னா, என் மகன் நின்னா, அதோட மத்தவங்களும் என்னோட நண்பர்களும் நிறைய உதவி செஞ்சாங்க. ஆனா நாங்க நிறைய திட்டுகள் வாங்கினோம். அதாவது பறவைங்க எப்படி உங்க கூட்டுக்குள்ள வரும், பறவைகள் தானாவே கூடு கட்டிடுமா. தேவன் மேல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. தேவன் நமக்கு ஒரு கஷ்டமான வேலையை தந்திருக்காரு, அதை நம்ம செய்யணும் அப்படின்னு எனக்குள்ள தோணுச்சு. அவங்க போயிடுவாங்க, நான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கேமரா வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருப்பேன். 3 நாளா எந்த பறவைகளும் வரவே இல்லை. 4வது நாள் நான் வீட்டுல இருந்து வெளியே கிளம்புனேன். அவ சர்ச்சுக்கு போய்கிட்டு இருந்தா. நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல, அங்கதான் போறேன்னு சொன்னேன். இன்னைக்கு எந்த பறவையும் அங்க வரலன்னா இதுக்கப்புறம் அந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொன்னேன். ஆனா 11:30 வரைக்கும் நான் உட்கார்ந்துருந்தேன், எந்த பறவையும் வரல. நான் ரொம்ப கவலையா இருந்தேன். ஆனா ஆண்டவர் ஏதாவது ஒன்று செய்வாருங்கிற நம்பிக்கை என் மனசுல இருந்துச்சு. அதுதான் நடந்துச்சு. 11:30 ஒரு ஆண் பறவை பறந்து வந்துச்சு. அது 4 பக்கமும் சுத்தி பார்த்து பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் திரும்ப போயிடுச்சு. நான் போட்டோ எடுத்துட்டேன். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அது பெண் பறவையோட வந்துச்சு. அதோட வாயில குச்சிகளை கொண்டு வந்தது. நான் எந்திரிச்சு நின்று கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் சந்தோஷப்பட்டு அந்த எல்லா கூடுகளையும் தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க.
மூணு நாளைக்கு அப்புறம் போய் பார்த்ததுக்கப்புறம் எல்லா கூடுகள்லையும் பறவைகள் இருந்துச்சு. அதாவது ஜனவரி 17 இந்த பயணம் 20 கூடுகளோட தொடங்குச்சு. இப்போ நாங்கள் அதை உலக சாதனையாக ஆக்கிறதுக்காக 600,000 மேலே கூடுகளை நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம். உலகம் முழுக்க இதுக்கு அவார்டு கிடைச்சது, உலகம் முழுக்க பரிசு தந்தது, தேவனுடைய கிருபை எங்களுக்கு கிடைச்சது, நேஷனல் அவார்டும் கிடைச்சது, லிம்கா புக்கில் பேரும் வந்துச்சு, நிறைய சர்வதேச சாதனைகள் படைச்சிருக்கோம். இது எல்லாத்துக்குமே தேவனுடைய ஆசீர்வாதம் தான் காரணம். அற்புதம் ராகேஷ் சார், இந்திய மக்கள் உங்களுக்கு தலை வணங்குறாங்க, மேலும் இந்த பாதையில் உங்க கூட இருக்கவும் செய்றாங்க. வாங்க, இது மாதிரியான ஒரு வொர்க் ஷாப் நொய்டாவில் பார்க்கலாம். இந்த பறவை கூடு கட்டினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்லோவா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் இவ்வளவு அழகா ஒரு கூடு பண்ணிட்டேன். இதை என்னோட வீட்டுல என்ன கொண்டு போய் வைப்பேன். ஏதாவது பறவைங்க வந்துச்சுன்னா என்னால அதுக்கு ஒரு வீடு தர முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கு. எல்லாருடைய பர்த்டேக்கும் இதை நான் டெக்கரேட் செஞ்சு அவங்களுக்கு கிஃப்டா தரலாம்னு இப்ப நான் யோசிச்சிருக்கேன். தேவன் நம்ம கிட்ட நிறைய ஆசீர்வாதங்களோட இந்த இயற்கையை ஒப்படைச்சிருக்காரு. ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நமக்கு நல்ல இயற்கை இருக்கு. அதனால நீங்களும் இயற்கை வளங்களை உங்களுக்கு தேவையான அளவு மட்டுமே பயன்படுத்துங்க. ஒரு சின்ன அடி எடுத்து வைக்கிறது இந்த இயற்கையை சந்தோஷப்படுத்தும். ஏன்னா நீங்க தேவை கிடையாது, நமக்கு தான் இயற்கை அவசியம். நன்றி ராகேஷ் சார், உங்களை சந்தித்ததில் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். உங்களை பார்த்தது எங்களுக்கும் நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உத்வேகத்தை தந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். பூமியை நாம் பாதுகாக்க வேண்டும், பைபிள் நமக்கு அதை தான் கற்றுக் கொடுக்குது. ராகேஷ் சார் அதை இப்போவும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, அதுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றியை செலுத்துகிறோம். இன்னும் அவங்க மென்மேலும் ஆசிர்வதிக்கப்படணும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். நமக்கு கூட குருவிகளுடைய நிறைய பைபிள் வசனம் கூட நமக்கு ஞாபகம் வருது. தேவன் குருவிகளையும் பாதுகாக்கிறார், அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் அல்லவா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வசனங்கள்லாம் நமக்கு இப்போ ஞாபகத்துக்கு அப்படியே வந்துட்டு போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்காக நம்ம இந்த நிகழ்ச்சி முழுவதாக பார்த்துட்ருக்கோம். ஜபம் செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ நான் அவங்களுக்காக ஜபம் செய்ய போகிறேன், நீங்களும் என் கூட இணைந்து ஜபம் செய்யுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் உம்மை நோக்கி ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் பாரும் கர்த்தாவே. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. அப்பா, குழந்தை பாக்கியத்தை தாங்க கர்த்தாவே. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லையே சுவாமி. நாங்கள் பைபிளில் பார்க்குறோம், கர்ப்பம் செத்த நிலையிலும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வத்து கொடுத்துருக்கீங்கப்பா. அப்பா, பிள்ளைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம் நாங்கள் பார்க்குறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் தர வல்லவர் ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, குழந்தை பாக்கியத்தை தாங்க, அதன் மூலமாக அவங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாங்க கர்த்தாவே. அதிலிருந்து மீண்டு வர நீங்கள் உதவி செய்யுங்க சுவாமி. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நீர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர் சுவாமி. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம்மால் எல்லாம் ஆகும் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, விசேஷமாக பஞ்சாப் மாநிலத்திற்காக வருகிறோம் கர்த்தாவே. அந்த மாநிலத்தை ஆசீர்வத்து தாங்க சுவாமி. ஏற்ற நேரத்தில் மழையை கட்டளையிடுங்க சுவாமி. விவசாயிகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. அவங்க குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, அவங்களுக்கு பலனை தாங்க கர்த்தாவே. ஏற்ற நேரத்தில் மழையை பொழிய பண்ணுங்க சுவாமி. அவர்களுடைய சரீரத்திற்கு தேவையான ஜீவன் சுகம் பலன் ஆசீர்வாதம் தந்து வழிநடத்துங்க கர்த்தாவே. விவசாயம் செழிக்க நீங்கள் உதவி செய்யுங்க சுவாமி. மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜபம் கேளும் பரமபிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் கர்த்தரிடத்தில் ஜபம் செய்திருக்கிறோம், அவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறார். மத்தேயு 10:29-31 ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள்,
அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். நண்பர்களே, தேவன் நம்ம மேல அக்கறையா இருக்காரு அப்படிங்கறது தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. அதனால நீங்க ரொம்ப சோர்ந்து போகவோ கவலைப்படவோ வேண்டாம். நீங்க அவர் மேல நம்பிக்கை வைங்க, அவர் உங்களுடைய மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தருவார். நண்பர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஷீதல் அவங்களுக்கு நம்ம நன்றியை சொல்கிறோம். ஏன்னா அவங்க சைகை மொழியில் ரொம்ப அழகாக அவங்க மொழிபெயர்த்தாங்க. சைகை மொழியில் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு இதை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சீபன் இந்தியா யூடியூப் சேனலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணி இந்த நிகழ்ச்சியை அவங்களும் பார்க்கும்படியாக செய்யுங்க. அவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். நண்பர்களே, நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.